ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கிராமத்தில் அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம் நடந்திருக்கும். கிராம சபை கூட்டத்தில் எடுத்த தீர்மானங்கள், வரவு செலவு கணக்கு, எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, அனைத்து தகவலுமே ஆடியில் மனுவாக நீங்கள் எழுதி நகல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. விண்ணப்பம் லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்கும், லிங்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் விண்ணப்பம் கடிதம், நீங்கள் அந்த நாள்லாம் என்டர் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த நாள் என்டர் பண்ணிக்கிங்க. அனுப்புனர் பெயர் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. பெயர், உங்கள் ஃபாதர் நேம், தெரு நேம், வில்லேஜ் நேம், உங்களோட மொபைல் நம்பரும் என்டர் பண்ணிக்கிங்க. பெறுநர் பார்த்தீங்கன்னா உயர்தெரு பொது தகவல் அலுவலர் அவர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலகம், உங்கள் ஊராட்சி ஒன்றியம் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கிங்க. உங்களோட மாவட்ட பெயர் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) மற்றும் பிரிவு 6(3) தகவல் வேண்டி மனு பிரிவு 7(1) நீங்கள் தகவல் கேட்குறீங்க. இதில் உங்களோட மாவட்ட பெயர், உங்களோட ஒன்றியம், உங்களோட கிராம ஊராட்சி, கடந்த 2/10/2022 நடைபெற்ற கிராம சபை கூட்டம் தொடர்பான கீழ்கண்ட விவரங்களை சான்ற நகல். 1(7) வந்து உங்கள் கிராம பெயர் என்டர் பண்ணிங்க. ஊராட்சியின் மொத்த மக்கள் தொகை எவ்வளோ, ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், தனித்தனியாக நீங்கள் நகல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தகவல். 1(b)ல் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், அது தனித்தனியாக நீங்கள் அதுக்கான எண்ணிக்கை நகல் வந்து கேட்கலாம். பொருள் 2 பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் நடைபெற்ற குறித்து அறிவிப்பு, பொதுமக்கள் அந்த கிராம சபை கூட்டம் நோட்டீஸாக அவங்க வந்து தெரிவித்தாங்களா, இல்லை எத்தனை மணிக்கு தெரிவித்தாங்க, இல்லை புகைப்படம், அது தெரிவித்த புகைப்படம் இருந்தால் அதுக்கான நகல் கேட்கலாம். 3(7) பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கப்பட்டது, உங்கள் கிராமத்தில் கிராம சபை எத்தனை மணிக்கு தொடங்கப்பட்டது, எந்த இடத்தில் வைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது, இது இரண்டுமே நீங்கள் கேட்கலாம். 3(b)ல் பார்த்தீங்கன்னா 2/10/2022 உங்கள் கிராம பெயர், அந்த ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம், வார்டு சுயேட்சை முறை, அதாவது அரசாங்கமே சொல்லியிருக்கு 130 விதியில் 2-ன் படி கிராம சபை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சை முறையில் நடத்தணும், ஒரே இடத்துல நடத்தக்கூடாது. இப்போ நடத்தப்படாத இடத்துல போய் நடத்தியிருக்காங்களா, அதுக்கான விவரங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 4(4) பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் நடைபெற்ற இடத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பந்தல், டேபிள் டீ, காஃபி, பிஸ்கெட், இதுக்கெல்லாம் நீங்கள் ரசீதி, அதாவது ரசீதி கேட்டு வாங்கலாம். நகல் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு அந்த கிராம சபை கூட்டத்துக்கு. பொருள் 5 பார்த்தீங்கன்னா அரசாணை நிலை 130 விதி 9 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, அதாவது வருகை பதிவேடு, பொதுமக்கள் வந்து கையெழுத்து போடுவாங்க வருகை பதிவேடில், அந்த பதிவேடு நகல் வந்து நீங்கள் கேட்கலாம். தனி வருகை பதிவேடு, தீர்மானம், அந்த கையொப்பம், இதெல்லாம் வந்து நீங்கள் நகல் கேட்கலாம். 6 பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை, உங்கள் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, அது எத்தனை தீர்மானங்கள்ன்ட்டு அதுக்கான அந்த பக்கங்கள் நகல் வந்து நீங்கள் கேட்கலாம். அரசு நலத்திட்டங்கள் தவிர பொதுமக்கள் சார்பாக ஏதாவது தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்களான்ட்டு அதுக்கான நகல் நீங்கள் கேட்கலாம். பொருள் 8 பார்த்தீங்கன்னா 2/10/2022 கிராம சபை கூட்டத்தில் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றப்படாத தீர்மானம், அதாவது அந்த நிறைவேற்றப்படாத தீர்மானங்கள்லாம் இருக்கும், அதை பற்றி நீங்கள் நகல் கேட்கலாம். பொருள் 9 பார்த்தீங்கன்னா 2/10/2022 கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட துறை அலுவலர் விவரங்கள், இப்போ உங்கள் கிராம சபை கூட்டத்தில் ஒரு அதிகாரி அரசாங்க சார்பில் வந்திருப்பாங்க, அவருடைய விவரங்கள் நீங்கள் கேட்கலாம். 9(b)ல் பார்த்தீங்கன்னா 2/10/2022 கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அலுவலர், அதை பற்றி நீங்கள் கேட்கலாம். அவருடைய பெயர், அவர் எந்த துறையை சார்ந்தவர், அதான விவரங்கள் நகல் கேட்கலாம். 10 பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கோரும் கோரிக்கை மற்றும் தீர்மானங்கள், அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனுமதி பெற்றதே பின்னர் தீர்மான அந்த புஸ்தகத்தில் ஊராட்சி செயலர் எழுத வேண்டும் என்பது காட்டும் அரசாணை ஒளி நகல், அதாவது மக்கள் அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றத்துக்கு அந்த தீர்மான புக்கு இருக்கும், அது வந்து எழுதுறதுக்கு இந்த மாவட்ட ஆட்சியாளர் இல்லட்டா வட்டார வளர்ச்சி அலுவலர் இவர்களை சொன்னால் தான் அதை எழுதணுமா, அதுக்கான அரசாணை இருந்தால் அதுக்கான நகல் நீங்கள் கேட்கலாம். 11 பார்த்தீங்கன்னா
8/2022 முதல் 1/10/2022 வரை உங்கள் கிராம பெயர் என்டர் பண்ணிங்க. ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனைத்து பாகங்களும் நகலும் நீங்கள் அதுக்கான நகல் வந்து கேட்கலாம். 12 பார்த்தீங்கன்னா 1/4/2022 முதல் 1/10/2022 வரை உங்கள் கிராம பெயர் என்டர் பண்ணிக்கங்க. ஊராட்சி கிராம சபையில் மக்களிடம் வாரிசுக்கடி ஒப்புதல் பெற்ற வரவு செலவு கணக்கு. உங்கள் கிராம சபை கூட்டத்தில் அந்த வரவு செலவு கணக்கு வந்து காமிச்சிருப்பாங்க, அதுக்கான நகல் நீங்கள் கேட்கலாம். 13 பார்த்தீங்கன்னா அரசாணை நிலை 130 விதி 9 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கிராம சபை கூட்டத்தில் பதிவு செய்த ஆவண வீடியோ. உங்கள் கிராம சபை கூட்டத்தில் ஏதாவது வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுத்திருந்தாங்கன்னா அந்த டிவிடி ஃபோட்டோ காப்பி நீங்கள் கேட்கலாம். 14A பார்த்தீங்கன்னா 2/10/2022 கிராம சபை கூட்டத்தில் அரசு துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொள்ள ஊராட்சி செயலர் அவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் அனுப்பிய தனித்தனி கடிதம். உங்கள் ஊராட்சி செயலாளர் பார்த்தீங்கன்னா இந்த அரசு துறைக்கு அதாவது உங்கள் அந்த அலுவலகத்துக்கு நகல் அனுப்பிச்சிருப்பார், அந்த நகல் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். 14B பார்த்தீங்கன்னா 2/10/2022 கிராம சபை கூட்டத்தில் அரசு துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களுக்கு ஒவ்வொரு துறைக்கும் அனுப்பிய தனித்தனி கடிதம். நீங்கள் அந்த அரசு துறை சார்ந்த அந்த நகல் அனுப்பிச்சிருப்பாங்க, அதையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். 14C பார்த்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் பிற துறை அதாவது உங்கள் ஊராட்சி செயலாளர் பார்த்தீங்கன்னா இந்த கிராம சபை கூட்டத்துக்கு நகல் வந்து அந்த துறைக்கு வந்து அனுப்புவார், அதோட நகல் நீங்கள் கேட்கலாம். 14D பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் பிற துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொள்ள எத்தனை துறைக்கு அந்த நகல் அனுப்பிச்சிருக்காங்கன்னு அதுக்கு இது கேட்டு வாங்கிக்கலாம். 15 பார்த்தீங்கன்னா உங்கள் ஊராட்சியாளர் நேம் என்டர் பண்ணிக்கங்க. இப்போ சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், அந்தமாரி உங்கள் ஊராட்சி ஒன்றிய பேர் வந்து என்டர் பண்ணிக்கங்க. 2/10/2022 கிராம சபை கூட்டம் மக்களால் அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட கிராம பெயர். இப்போ உங்கள் வட்டத்துக்கு உட்பட்டு சில கிராமங்கள் வந்து இந்த கிராம சபை கூட்டம் நடக்காமல் இருக்கும், அதோட கிராம பெயர் வந்து நீங்கள் கேட்கலாம். 16A பார்த்தீங்கன்னா 2/10 கிராம சபை கூட்டம் முறையாக நடந்த மாவட்டம் உங்கள் மாவட்ட பெயர், மாவட்ட ஆட்சியாளர் வந்து அந்த சுற்றறிக்கை இந்தந்த கிராமத்தில் வந்து நடந்துட்டு அதுக்கான சுற்றறிக்கை மாவட்ட ஆட்சியில் வெளியிடுவார், அதுக்கான நகல் நீங்கள் கேட்கலாம். 16B பார்த்தீங்கன்னா 2/10/2020 கிராம சபை கூட்டம் நடந்த உங்களோட கிராம பெயர் என்டர் பண்ணிங்க. ஊராட்சி செயலாளர் வட்டார வளர்ச்சியில் வழங்கிய சுற்றறிக்கை, அதுக்கான நகல். 17A பார்த்தீங்கன்னா உங்கள் ஊராட்சியில் இந்த வரவு செலவு கணக்கு வந்து புகைப்படமாக ஒரு பேனராக வைப்பாங்க, அப்படி பேனராக வச்சுருந்தாங்கன்னா அதோட நகல் நீங்கள் கேட்கலாம். 14B பார்த்தீங்கன்னா ஊராட்சி படிவையின் கிராம சபையில் கலந்து கொண்ட மக்களின் வழங்கப்பட்ட புகைப்படம், அதாவது உங்கள் கிராம சபையில் அந்த மக்கள் உட்காந்து போய் புகைப்படம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த புகைப்பட நகல், இதெல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். மனு கட்டணம் பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் முத்திரைத்தாள் மட்டும் நீங்கள் ஒட்டிங்க 10 ரூபா. தபாலில் அனுப்பும்போது பதிவில் அனுப்புங்க, பதிவில் அமைச்சா தான் உங்களுக்கு அந்த தனியாக ஒரு பதிவு சீட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த 30 நாளில் உங்களுக்கு அந்த பதில் வரலைன்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யும்போது நீங்கள் அந்த பதிவு இதை வச்சு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். அதனால் தபாலில் அனுப்பும்போது பதிவு தபாலில் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க கிராமத்துலேயும் இந்தமாரி செக் பண்ணி கேட்டு ஆர்டிஏல வாங்கிக்குவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.